கோவை, திருப்பூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 70 மேற்பட்ட ஜவுளி தொழிற்சாலைகள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் அமைப்புகள் இணைந்து தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர்கள் கூட்டமைப்பை தொடங்கியுள்ள நிலையில், மின் வாரியத்தில் தொழில்துறையினருக்கு பீக் ஹவர் கட்டணம் மற்றும் நிலை கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி வரும் 7 உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்துள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள், 100% மின் வாரியத்தை சார்ந்தே தொழில் செய்து வருகின்றோம் என்றும், மின் கட்டணம் ஏற்றத்தால் 30% தொழில் நடைபெறுகிறது என்று தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து துறை சார்ந்திருக்கின்ற தொழில் முனைவோர்களும் செய்வதறியாமல் கடும் நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம், தள்ளப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக சொல்ல போனால், இந்த நிலை கட்டணம் என்று சொல்லக்கூடியது 430% ஒற்றை அடியில் உயர்த்தியிருக்கின்றார்கள். இந்த 430% அந்த உயர்வு என்பது, நாங்கள் மின்சாரத்தை பயன்படுத்தினாலும் பயன்படுத்தவில்லை என்றாலும் நாங்கள் வாங்கியிருக்கக்கூடிய கனெக்டிங் லோடுக்கான இந்த 112 kW இந்த கட்டணத்தை கம்பல்சரியாக மாதம் ஒரு முறை நாங்கள் 1 லட்சம் வரைக்கும் சாதாரண தொழில் முனைவோர்கள் மின்சாரத்தை பயன்படுத்தாமல் இருந்தாலும் கட்ட வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.